ஒரு கடந்த ஒரு 6 மாதங்களாக பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய பெயர் வராத முரசொலி நாளிதழே கிடையாது. நான் தினமும் முரசொலி படிப்பேன். பார்த்தீங்கன்னா அதில் அண்ணாமலையை தாக்கித்தான் இருக்கும். அந்த அளவிற்கு அண்ணாமலையின் தாக்கம் திமுகவில் இருக்குது. அண்ணாமலை அவர்கள் வந்து பொறுப்பேற்றதற்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பில் நிறைய பேர் வந்து சொல்கிறது வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஆனால் அதில் வந்து கட்சியிலேருந்து விலகாம ஆகட்டும் எதிர்கட்சி ஆகட்டும் அவங்க எல்லாருமே சொல்கிறது வந்து இன்னும் மோசமாகிட்டு தான் போகுது பாஜக அப்படி தானே சொல்லுவாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்லை அப்படி தானே அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. இப்போ என்ன நீங்கள் கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வளர்கிறதானா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதே தான் அவங்களும் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அது அவர்களுக்கு குறித்து பேசுவதில்லை. ஆனால் யார் அதிகமாக பேசுகிறார்களோ அவர்கள் அச்சமுறுகிறார்கள், பயப்படுகிறார்கள் என்று அர்த்தம். அதனால் இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் ஒரு கடந்த ஒரு 6 மாதங்களாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய பெயர் வராத முரசொலி நாளிதழே கிடையாது. நான் தினமும் முரசொலி படிப்பேன். பார்த்தீங்கன்னா அதில் அண்ணாமலையை தாக்கித்தான் இருக்கும். அந்த அளவிற்கு அண்ணாமலையின் தாக்கம் திமுகவில் இருக்குது. ஏன் அண்ணாமலையை தாக்குறாங்கன்னா அவங்களுடைய நான் முரசொலி பொதுமக்கள் யாரும் வாங்குறதில்ல, திமுக தொண்டர்கள் தான் வாங்குவாங்க. அப்போ திமுக தொண்டர்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க அண்ணாமலையை நம்ம திட்டிக்கிட்டே இருக்கிறோம் பாரு அப்படின்னு. ஃபேக்டாக தான் அதுதான் உண்மை. ஏன்னா பொதுமக்கள் வாங்குறதில்ல. அப்போது திமுக தொண்டர்களுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா நாம் அண்ணாமலையை எதிர்க்க வேண்டும், ஏன்னா அண்ணாமலை ஒரு ஆபத்தான மனிதராக இருக்கிறார் திமுகவிற்கு அப்படின்னு மெசேஜ் டெய்லி கொடுக்குறாங்க. நீங்கள் டெய்லி எடுத்து படித்து பாருங்கள். ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு இருக்கோம் அண்ணாமலை அவர்களை பற்றி ஏதாவது விமர்சனங்களோ இல்லை ஏதாவது ஒன்று அவங்க அந்த காழ்ப்புணர்ச்சியை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. நீங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சீனியர் சார், டவுட்டே கிடையாது. எத்தனை வருஷமாக இருக்கீங்க சார்? 35 வருஷமாக இருக்கு. 35 வருஷமாக இந்த கட்சியில் இருக்கீங்க? 1987 இருந்து இருக்கு.